ஹாய் லவ்லீஸ் நான் உங்கள் கீதா வெல்கம் டு கீதா மேக்லா இன்றைக்கி வீடியோ ஒரு ஸ்வீட்டு அது வந்து உளுந்தம் பாசிப்பருப்பு பாசி கழின்னு சொல்லுவாங்க வெந்தயக்கழின்னு சொல்லுவாங்க அதுக்கு பாசிப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்பு நூறு கிராம் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சிடணும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஊறுனா தப்பு கிடையாது நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மாவு அரைச்சி செய்யாமல் நான் இந்த மா எப்போ தேவையோ அந்த சமயத்தில் இன்றைக்கி வேணும் ஈவினிங் வேணும் அப்படின்னா காலையில் ஊற வச்சுட்டு நம்ம மத்தியானத்துக்கு மேலே அதை அரைச்சிட்டு செய்யலாம் நல்லா ஒரு வா நான்ஸ்டிக் தவா எடுத்து அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நல்லா இந்த அரைச்சி வச்சுருக்கேன் மாவு இது நம்ம வறுத்துட்டு நல்லது நெல்லையே ஊற்றி ஊற வச்சு கண்டு நல்லா வரும் பந்த மாதிரி இட்லி மாவு மாதிரி நல்லாயிருக்கும் அதை நல்லா கிண்டணும் சீக்கிரமே வெந்துடும் இதில் உள்ள பெனிஃப் முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா சீக்கிரமே வெந்துடும் அளவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கணிசமாக நிறையா இருக்கும் நம்ம பொடி அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி செய்கிறத விட இது ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்கேன் அந்த சர்க்கரை இப்போ இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் நானூறு கிராம் நானூற்றம்பது கிராம் அளவில் சக்கரை சேர்க்கலாம் நாட்டு சக்கரை கண்டு நம்ம ஒன்றும் பண்ணாது இனிப்பு கூட வேணுங்கிறவங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நானூற்றம்பது சக்கரை எங்களுக்கு போதுங்கிறதுனால சேர்த்துருக்கேன் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி நெய் வரைக்கும் ஊற்றலாம் கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செய்வாங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு இது வந்து இந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க உடம்புக்கு நல்லது இடுப்பு பலத்துக்கு உள்ளதுன்னு லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் அதிலே இந்த நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சுகர் இருந்தால் கூட இது நாட்டு சக்கரங்கிட்ட அளவு கம்மியாக எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் அது சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துடும் கீப் வாட்சிங் லவ்லீஸ்